நல்லூர் அடியார் காதலன் அரண் அண்டகராஜன பிரபஞ்சோற்பத்தி நிமித்த காரணன் வேதத்தின் நாயகன் வேள்வியின் தாயவன் முறையாகம பொருளவன் முத்தமிழ் ஆனவன் நல்லூர் கந்தசாமியார் பரியேறி குருவே சரணம். அனைவருக்கும் வணக்கம். அருமையான ஒரு அற்புதமான இடத்துல இருக்கோம். இலங்கையில் உள்ள யாழ்ப்பாணம் எனும் ஜஃப்னா அப்படின்ற பகுதியில் இருக்கக்கூடிய நல்லூர் கந்தசாமியார் கோவில் முருகப்பெருமானுடைய அருள் பெற்ற ஒரு அற்புதமான சக்தி வாய்ந்த முருகர் கோவிலுக்கு வந்து இன்று வந்து வருகை தந்திருக்கோம். என்ன காரணம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, நாளை நம்ம யாழ்ப்பாணம் ஜஃப்னாவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பரம்பொருள் யோகம் ஒரு நாள் நேரடி வகுப்பு வந்து கண்டக்ட் பண்ணுறோம். ஸோ ஆல்ரெடி சீட்ஸ் வந்து ஃபுல் ஆகிடுச்சு. இப்பேற்பட்ட அருமையான அற்புதமான இடத்துல நல்லூர் கந்தசாமியாரோட கோவிலில் இருந்து ஒரு அற்புதமான ஒரு அழகான தகவலை உங்கள்கிட்ட பகிர்ந்து கொள்வதற்காக தான் இந்த வீடியோ. இன்னைக்கு எந்த விஷயத்தை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னா, பல நாள் குழப்பம் ஏகப்பட்ட பேருக்கு இருக்கக்கூடிய ஒரு காமனான ஒரு டவுட் என்ன அப்படின்னா, எங்கள் காலில் விழணும்னு சொல்கிறாங்க, காலில் விழவேணான்னு சொல்கிறாங்க, இப்போ காலில் விழுகணுமா விழக்கூடாதா, இன்னொருத்தன் மனுஷங்கனாக இருக்கக்கூடிய இன்னொருத்தன் காலில் நான் விழணுமா விழக்கூடாதா, காலில் விழுகிறது சரியா தப்பா, இப்படி ஏகப்பட்ட குழப்பங்கள் இருக்குது. முதல்ல இந்த வீடியோவை பற்றி நான் தெளிவாக பேசுகிறதுனால மகாவிஷ்ணுவோட காலில் எல்லாரும் வந்து விழுகணும் அப்படின்றக்காக நான் பேசுகிறேன், நீங்கள் யாரும் நினைக்க வேண்டாம். இதில் இருக்கக்கூடிய உண்மையான தெளிவான விளக்கத்தை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஆன்மீக ரீதியாகவும் ஞான ரீதியாகவும் பக்தி ரீதியாகவும் நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா தான் காலில் விழுகிறதோட மகத்துவம் என்ன அப்படின்றது வந்து உங்களுக்கு புரியும். நல்லா புரிஞ்சுக்கணும். இப்போது என் காலில் வந்து ஒரு 10 பேர் விழுறதுல எந்த வித பிரச்சனையுமே கிடையாது. ஆனால் அது எங்கே பிரச்சனையாக மாறும் அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா, மறுபடியும் எனக்கு தேவைப்படும் போது நானும் பிறர் காலில் விழ வேண்டும் என்ற சூழ்நிலை வரும்போது விழுந்துதான் ஆக வேண்டும். அது என்னங்க, ஒருத்தங்க காலை பிடிக்கிறது அப்படின்னா உங்களுக்கு நான் முழுதுமாக சரணாகதி அடைகிறேன் அப்படின்னு ஒரு அர்த்தம் இருக்குது, உங்களது ஆன்மாவை வணங்குகின்றேன் அப்படின்னு ஒரு அர்த்தம் இருக்குது, உங்களது திறமைக்கு நான் அடிபணிகின்றேன் அப்படி ஒரு அர்த்தம் இருக்குது, இன்னொரு அர்த்தம் இருக்குது, தயவு செஞ்சு என் பக்கமே திரும்பிடாத, உன் சங்காத்தமே போதும் அப்படின்னு கூட காலில் விழுகிறான். காலில் விழுகிறதுக்கு ஏகப்பட்ட அர்த்தங்கள் உண்டு. இது ஞான ரீதியான விளக்கமாக பார்க்கும்போது குருமார்களோட கால்களில் வந்து சீடர்கள் அடிக்கடி வந்து விழுந்து ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்வார்கள். இன்று பகுத்தறிவு பேசக்கூடிய நிறைய பேர்கள் காலில் விழ வேணாம், எல்லாரும் ஒன்று தான் சொல்கிறாங்க. எல்லாரும் ஒன்று என்பது சரிதான், எந்தவித தவறும் இல்லை. இருந்தாலும் நாம் பிறர் காலில் விழுந்து வணங்கும் போது நமது ஆணவம் என்பது குறைகின்றது. இதை நீங்கள் வந்து தெளிவாக வந்து புரிஞ்சுக்கணும். பிறர் காலில் விழுந்து வணங்கும் போது அவர்களது திறமையை பாராட்டுகின்றோம், அவர்களது ஆன்ம நிலையை நம்ம வந்து நேசிக்கின்றோம், அவர்கள் ஆன்மீக ரீதியாகவோ அல்லது உலகியல் ரீதியாகவோ அடைந்த பெரும் உயரத்தை நாம் மதித்து அவர்களது காலில் விழுகின்றோம். ஆனால் இது எங்கே பிரச்சனையாக மாறுது, எப்போ அகங்காரமாக மாறுது அப்படின்னா, இப்போ என் காலில் வந்து ஒருத்தங்க விழுறாங்கன்னு வச்சுக்கோங்க, இல்லை எக்ஸாம்பிளுக்கு உங்கள் காலில் வந்து ஒருத்தங்க விழுறாங்கன்னு வச்சுக்கோங்க, நீங்கள் ஏதோ உங்களை ஒரு பெரிய கடவுள் மாதிரி நினைத்து விடக்கூடாது. நம்ம தான் உலகத்திலே பெரிய ஆளுன்னு நினச்சிட்டிங்கன்னா இப்போ பிரச்சனை உங்களுக்கு வந்துடுச்சு. நல்லா புரிஞ்சுக்கோங்க, யார் காலில் வேண்டுமானாலும் யார் வேண்டுமானாலும் விழலாம், எந்தவித தவறும் இல்லை. ஆனால் ஆப்போசிட்டில் இருக்கிறவங்க காலில் விழுறதுக்கு தயாராக இருக்கும்போது நீங்களும் அவங்க காலில் விழுறதுக்கு தயார் நிலையில் இருக்கணும். அப்படிப்பட்ட சூழ்நிலை உங்களுக்கு வந்துருச்சு, அப்படிப்பட்ட மனநிலை வந்துருச்சுன்னா நீங்க ஞானத்துல நல்ல நிலையில இருக்கீங்கன்னு அர்த்தம். யாருக்கு தெரியுமா முதுகு என்பது வளையாது, அகங்காரமும் ஆணவமும் அதிகமாக இருக்கக்கூடிய நபர்களுக்கு இந்த முதுகு என்பது அவ்வளவு சீக்கிரம் வளையவே வளையாது, கீழே குனிஞ்சு இன்னொருத்தங்க காலை பிடிக்கிறக்கே தோணாது. ஆனா சித்தர்களுடைய வழிபாடு கருணை நெறி இந்த பகுதியில் எல்லாம் பார்க்கும் போது காலை பிடித்து காலை பிடித்து காலை பிடித்து மட்டும்தான் உயர்ந்த கட்ட உபதேசங்களை, மிக உயர்ந்த உபதேசங்களை, மிக உயர்ந்த ஞான பொக்கிஷங்களை அந்த காலத்தில் இருந்த சித்தர் பெருமக்கள் எல்லாமே தங்களது சீடர்களுக்கு வந்து சொல்லி கொடுத்தார்கள். இது குருமார்கள் சீடர்களுக்கு மட்டும்தான் அப்படியான்னு கேட்டால் அப்படி இல்லை. இப்போ நம்ம வீட்டில் வயதான ஒரு தாத்தா இருக்காங்க, ஒரு பாட்டி இருக்காங்க, பெரியவங்க காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்குன்னு சொல்கிறோம், ஒரு அப்பா இருக்காங்க, ஒரு அம்மா இருக்காங்க, அவங்க காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்குன்னு சொல்கிறோம், நம்மளோட வயதில் மூத்தவங்க இருக்காங்க, இல்லை வந்து பார்த்தீங்கன்னா வேற ஏதாவது ஒரு விஷயங்களில் உயர்ந்த நிலையில் ஒருத்தங்க இருக்காங்க அப்படின்னா அவங்க காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்குறோம். ஒரு கல்யாணம் பண்ணுறோம், கல்யாணம் பண்ணும்போது பெத்த அப்பா அம்மா காலில் தாத்தா பாட்டி காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்குறோம். காரணம் என்ன, அந்த பக்குவப்பட்ட ஆன்மாவானது இனி வர இருக்கக்கூடிய ஆன்மாக்களை மனதார முழு மனதுடன் நன்றாக இருக்க வேண்டும் என்று நினைத்து ஆசீர்வாதம் செய்யும் போது இந்த ஆன்மாவினுடைய சப்போர்ட்னால அந்த ஆன்மா என்பது உள் வளர்ச்சி அடைகின்றது.
ஆனா ஆசீர்வாதம் பண்ணும்போது நாம் பெரியாளுன்ற தன்மையோட ஆசீர்வாதம் செய்யக்கூடாது. எப்படி ஆசீர்வாதம் பண்ணணும்னா, யார் வேணாலும் யார வேண்டுமானாலும் ஆசீர்வாதம் பண்ணலாம். உங்க கால விழுந்து ஒருத்தங்க ஆசீர்வாதம் கேட்கறாங்க அப்படின்னா எப்படி ஆசீர்வாதம் பண்ணணும்னா, இறைவா தயவு கூர்ந்து இந்த உயிருக்கு எது சிறந்ததோ அதை என் ஆன்மா மூலியமாக கொடுத்து இந்த உயிருக்கு நீ அருள் செய். இந்த உயிருக்கு மிக சிறந்த விஷயம் எதுவோ அதை கொடுத்து பொருளாகவோ அருளாகவோ தயவு செய்து அருள் செய்யுங்கள் என்று மனதார ஆத்ம திருப்தியுடன் வேண்டும் போது அது எந்தவித பாவத்தையும் உங்களுக்கு சேர்ப்பதில்லை. ஏன் அப்படின்னா, உங்களை நீங்க பெரியாளா நினைச்சு ஆசீர்வாதம் பண்ணும்போது அகங்காரம் வருகிறது. இதுவே இந்த உடலையும் உயிரையும் கொடுத்தது இறைவன் தான், பஞ்சபூதங்களை படைத்தது இறைவன் தான், நவகிரகங்களை படைத்தது இறைவன் தான், அனைத்தையும் கட்டி காப்பது இறைவன் தான். ஸோ இறைவா இந்த உயிருக்கு எது சிறந்ததோ அதை கொடுத்து நீங்க அருள் செய்யுங்கள் என்று நிச்சயமாக ஆசீர்வாதம் செய்ய வேண்டும். ஸோ யார் வேண்டுமானாலும் யார் காலில் வேண்டுமானாலும் விழலாம். காலில் விழுகிறதுனால நீ பெரியவன் நான் சின்னவன் அப்படி கிடையாது. காலில் விழும்போது அது நம்மளுடைய தன்னடக்கத்தையும் நமது பணிவையும் பிறருக்கு வெளிப்படுத்துகின்றது. நம்ம எப்போதெல்லாம் அகங்காரம் அதிகமாக இருக்கின்றோமோ, சம்பந்தமே இல்லாத சில நபர்களின் காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கும்போது நமது ஆணவம் என்பது குறைகின்றது, நமது அகங்காரம் என்பது குறைகின்றது. ஸோ இதை புரிந்து கொண்டு நாம் காலில் விழுந்து நம்மை விட உயர்ந்த மனிதர்களை, மனதளவிலோ இல்லை ஆன்ம அளவிலோ இருக்கக்கூடிய மனிதர்களை, யாராக இருந்தாலும், வயதானவர்களாக இருந்தாலும் சரி இல்லை வயதாகாதவர்களாக இருந்தாலும் சரி, அவர்களது காலை தொட்டு வணங்கும் போது அவர்களது பரிபூரண அருள் என்பது நமக்கு கிடைக்கின்றது. உங்கள் காலில் நான் விழுகிறேன் அப்படின்னா என் பாவம்லாம் உங்கள் காலில் ஏற்றி வச்சுட்டேன் அப்படின்லாம் சில பேர் சொல்கிறாங்க. அப்படிலாம் ஒன்றுமே கிடையாது. மனதார ஆசீர்வாதம் கேட்டு நான் விழுகின்றேன், நீங்களும் பெரும் கருணையோடு என்னை நன்றாக இருக்க வேண்டும் என்று ஆசீர்வாதம் செய்கின்றீர்கள். இந்த கள்ளம் கபடம் இல்லாத கொடுக்க வேண்டும் என்ற நினைப்பிற்காக இறைவன் அந்த இடத்தில் இறங்கி அந்த வினாடியில் உங்கள் உடம்புல இறங்கி அந்த உயிருக்கு என்ன வேண்டுமோ அதை கொடுத்து விடுகிறார். ஸோ காலில் விழுவதும் எந்தவித தவறும் இல்லை, காலில் விழுபவருக்கு ஆசீர்வாதம் செய்வதும் எந்தவித தவறும் இல்லை. தேவையில்லாத சிந்தனைகளை தவிர்த்து, நம்ம எப்படி பெரியாளாகணுன்ற சிந்தனையை தவிர்த்து, நம்மை நோக்கி சிலர் வரும்போது நமது ஆசீர்வாதங்களை சிலர் கேட்கும்போது, நம்மிடம் நல்ல வார்த்தைகளை சிலர் கேட்கும்போது, தட்டி கொடுத்து விடுங்க, தட்டி கொடுத்து நாலு வார்த்தை பேசுங்க, ஹெல்ப் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க, இந்த மாதிரியான பெரும்போக்கான வார்த்தைகளை உபயோகப்படுத்தும் போது அந்த உயிருக்கு எது வேண்டுமோ அதை பெருந்தன்மையோடு பெரிய மனதோடு தொட்டு ஆசீர்வாதம் செய்வதில் எந்தவித தவறும் இல்லை. ஸோ இதை புரிந்து கொண்டு செயல்படும் போது அகங்காரம் இல்லாமல் செல்லும் இடத்திலெல்லாம் பணிவு தன்னடக்கத்துடன் உயர்ந்த கட்ட நிலையான மெய்ஞான நிலை அடைய முடியும், அகங்காரத்தையும் அழிக்க முடியும். இதை திருவள்ளுவர் எப்படி சொல்றாருன்னா, அடக்கம் அமரருள் உய்க்கும், அடங்காமை ஆறுருள் உய்த்து விடும்ன்றாங்க. ஸோ காலில் விழுந்து வணங்குவதும் காலில் விழுந்தவர்களை ஆசீர்வாதம் செய்வதும் என்பது நமது முன்னோர்களின் மிக அருமையான சிறப்பான விஷயம். இதை புரிந்து செயல்படுபவர்கள் வாழ்வில் உச்சம் தொடுகின்றார்கள். ஸோ இதை தொடர்ந்து யாழ்ப்பாணத்தை தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா, வருகின்ற March 8 மகா சிவராத்திரி நைட்டு வந்து ஒரு 10 மணியிலிருந்து தொடர்ந்து ஒரு 3-4 மணி நேரம் ஆன்லைன் ஜூம் வாயிலாக மிகவும் சக்தி வாய்ந்த மெடிடேஷன் பயிற்சியை வந்து உங்களுக்கு வந்து உபதேசம் செய்து, அந்த ஈத்தர் சக்தியை உங்கள் உடம்புல வந்து செலுத்தி அந்த ஆற்றலை மேல்முகமாக எழுப்பி முக்தி நிலையை நோக்கி பயணம் செய்கிறது. ஸோ March 8 இந்த மகா சிவராத்திரி ஆன்லைன் வகுப்பையும், அதை தொடர்ந்து பரம்பொருள் யோகம் ஒரு நாள் நேரடி வகுப்போ அல்லது ஆன்லைன் கிளாஸ்லேயோ தீட்சை வாங்கினவங்களுக்காக மட்டும் கேமரூன் ஹைலாண்ட்ஸ் மலேசியாவில் 4 நாள் பரம்பொருள் வாழ்வியல் அப்படின்ன கூடிய அற்புதமான ஒரு வாழ்வியல் வகுப்பை வந்து ஏற்பாடு பண்ணியிருக்கோம். இது மெடிடேஷன் சம்பந்தமாக இருக்காது. எப்படி வாழணும், எப்படி இணைந்து அடுத்த கட்டம் போகணும், இந்த பிரபஞ்சத்தில் இந்த பூமியில் வாழ்வியல் ஞானத்தையும் வாழ்வியல் தத்துவங்களையும் எப்படி புரிந்து கொண்டு அடுத்த கட்டம் பயணிக்கணுன்றதுக்காகவே என்னுடன் இணைந்து என் வாழ்க்கையில் உங்களையும் இணைத்து கொண்டு எப்படி வாழ்றதுன்ற அற்புதமான அந்த வாழ்வியல் பயிற்சியை வந்து கொடுக்கலாம் என்று இருக்கிறோம். ஸோ பரம்பொருள் யோகம் தீட்சை வாங்கியவர்கள் தாராளமாக இந்த வகுப்பில் வந்து கலந்து கொள்ளலாம். நன்றி, வணக்கம்.